இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம மூளை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மூளை வறுவலுக்கு ஒரு மூளை தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன், சோம்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இதில் நல்லா வதங்கலைன்னா நம்ம ஒரு கை அளவு தண்ணி தெளித்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கிட்டு அதில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொதிக்கட்டும். உப்பு ஏற்கனவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருந்தோம். இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூளையை இதுலேயே போட்டுக்கலாம்.
நம்ம கட் பண்ண வேணாம், முதலே கட் பண்ண வேணாம். அந்த மூளையை அப்படியே போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். அப்பப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ மூளை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை கரண்டிலேயே அப்படியே கட் பண்ணாலே வந்துடும். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலரி விட்டுக்கலாம். கலரும்போது ரொம்ப மெதுவாக பக்குவமாக கலரணும். வேகமாக கலரணும்னா பொடி பொடியாக ஆகிடும். இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கலரி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். காரம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போதும். ஆனால் இது காரம் ஓரளவு கரெக்டாக தான் இருந்தது. நல்லா திக்கானதும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த மூளை வறுவல் ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த காரத்தை நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ருசியான மூளை வறுவல் தயாராயிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.